வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் தென்றல். நம்ம சேனல் இது வரைக்கும் நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, முடி உதிர்ந்ததுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்காத வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ரெமடி செட்டுக்கு என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூசணி விதை தான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த பூசணி விதையை வந்து நம்ம அரைச்சிக்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சர் கிரைண்டர்ல 3 ஸ்பூன் வந்து பூசணி விதைகளை வந்து சேர்த்துக்கிறேன். பூசணி விதைகளில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸும் நிறைய விட்டமின்ஸும் இருக்கு. அது நம்மளோட ஹேரை எப்பயுமே ஹெல்த்தியா வச்சிருக்க கூட தன்மை உள்ளது. இப்போ பாருங்க, நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அந்த பூசணி விதையெல்லாம் திட்டு திட்ட தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பூசணி விதை பவுடரை ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம மாத்திக்க போறோம். நான் வந்து மாத்திக்கிறேன். கோகனட் ஆயில் வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் வந்து இப்போ இதில் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய ரீசன்னால வந்து முடி கொட்டும். பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வராங்க, பொல்யூஷன் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, வெயில்னாலே ஒத்துக்காது, அதனால முடி கொட்டும். ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப்னால முடி கொத்தும். ஒரு சிலருக்கு இப்போதான் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால கூட அவங்களுக்கு வந்து ரொம்பவே முடி கொட்டும். அப்படி முடி கொட்டுறவங்க எல்லாருமே இந்த பூசணி விதை எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ முடி கொட்டுறதுக்கு நான் வந்து நிறைய ரீசன் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்புக்கும் சரி நம்மளோட முடிக்கும் சரி சரியான ஊட்டச்சத்து கிடைக்காததுனால தான். பூசணி விதையில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சிங்க், விட்டமின் இ, விட்டமின் கே நம்மளோட ஸ்கேப்பில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தாலே போதும், நம்மளோட முட் கரெக்டான டெக்ஸ்டரில் அது நல்லபடியாக வளரும். கோகனட் ஆயில் வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் அதை பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5-10 நிமிஷம் தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா ஆயிலோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூசணி விதைகள் இருக்கக்கூடிய அந்த ஃபோலேட்டும் அப்புறம் விட்டமின் ஈவும் நம்மளோட ஸ்கேல்ப்ல கரெக்டான பிளட் சர்க்குலேஷனை வந்து சீர்படுத்தி முடி வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூசணி விதைகளை இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியமும் ஜிங்க்கும் நம்மளோட முடிக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுத்து அது வேர்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்பவே சின்ன வயசாக இருக்கும், ஒரு 28 வயசுலேருந்து அவங்க 35 வயசை தாண்டதுக்குள்ளே அப்படியே வழுக்க விழுந்துடும். அந்த வழுக்கைகளை வந்து முடி வர்றதுக்கு அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம பம்கின் சீட் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஜிங்க்கும் அந்த ஸ்கேல்பை வந்து நல்லா ரெடி பண்ணி சமன்படுத்தி அந்த இடத்துல புது முடி வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம இதில் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்க போகிறோம். விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் எவ்வியான் 400 mg கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் உள்ளது தான். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூசணி விதைகளில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் நீ வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷனை சீர்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நரிஷ்மெண்ட்டாக வச்சுருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை நல்ல மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்கும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்களோட முடி கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், முடியோட அந்த அடிப்பகுதியெலாம் ரொம்ப வெடிச்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவீங்க. அது எல்லாத்தையுமே அந்த வெடிப்புகள் எல்லாம் சரிப்படுத்தி நல்ல ஒரு நரிஷ்மெண்ட். இப்போ பாருங்க, பூசணி விதையை வச்சு நம்ம ஒரு ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெகுலர் ஆயிலாக யூஸ் பண்ண முடியாது அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி 2 வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி தலையில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ஸ்கேல்ப்லையும் முடியிலையும் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு 30 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டர் வச்சு ஒரு மைல்ட் ஷாம்பில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் ஒர 3 வாட்டி யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல லைவ் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சிவியராக ஹேர் ஃபால் ஆகுது, என்ன பண்ணாலும் கொட்டுறது நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ரெமடியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.